Hi, hello friends. Welcome to Tamil Traders Own Channel. நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாவும் டெக்னிக்கலாவும் opportunities இருக்கக்கூடிய ஒரு மூணு பங்கு. அதுவும் குறிப்பா செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு 3 ஸ்டாக்ஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த மூணு பங்குகளுமே வந்து பாத்தீங்க அப்படினா opportunity இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நல்ல பங்குகள். இந்த பங்குகள் வந்து செப்டம்பர் மாதத்துல ஒரு நல்ல ஏற்றம் கொடுக்கும் அப்படிங்கற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதுக்கான காரணங்களோட அந்த மூணு பங்குகளை பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ். டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். நம்ம சேனல்ல இருந்து வர எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மார்க்கெட்டோட அப் டு டேட் இன்ஃபர்மேஷன்ஸை இன்ஸ்டன்ட்டா ரிசீவ் பண்ண சேனலோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த தரிகே சாபுதானா கே வாட் இஸ் சாபுத். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஸ்டாக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ONGC. ONGC-ல அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படினா நிறைய இருக்குங்க. ஆக்சுவலா ONGC பங்கு இந்த மாதத்துக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. 94 டார்கெட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணி 75 நம்ம ஸ்டாப் லாஸா வச்சு கவனிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டபுள் பாட்டம் பேட்டர்னை பதிவு பண்ணிருக்குங்க. சோ டபுள் பாட்டம் பேட்டர்ன் அப்படின்னா என்னங்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு. ONGC பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா ஜூலை 16 அன்னைக்கே வந்த அந்த லோ வந்து August 3rd பிரேக் பண்ணி டபுள் பாட்டம் எடுத்து ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 95 பிரீச் பண்ணி 94 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லோவை வந்து நம்ம 75 வந்து சப்போர்ட்டா வச்சுட்டு 95 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது மூவிங் ஆவரேஜ் 50-day and 20-day பிரேக் பண்ணி போயிட்டு இருக்கிறது சாதகம். அண்ட் நான்காவது விஷயம் கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலா அவங்களோட டெப்ட் கடன் அளவை 21,500 கோடியிலிருந்து 13,900 கோடியா குறைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சாதகமான செய்தி ONGC-க்கு. அது மட்டும் இல்லைங்க, RSI லெவல் பை ஜோனை ரொம்ப கிளியரா காட்டுது. அது மட்டும் இல்லாம MACD-யோட ஹிஸ்டோகிராம் லைன் செல் ஜோன்ல இருந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஓவராலா பார்த்தா டெக்னிக்கலாவும் ஃபண்டமெண்டலாவும் ONGC பங்கு தொடர்ந்து ஒரு ஏற்றம் கொடுக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட இப்ப இருக்கிற விலையில இருந்து 75 ரூபீஸ சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு நம்ம பையிங் போலாம். 95 அப்படிங்கிற மினிமம் டார்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ ONGC பங்க நீங்களும் வாட்ச் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் செப்டம்பர் மாதத்துக்கு மட்டும் கிடையாது, ONGC ஃபண்டமெண்டலா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பங்கு, அடுத்தடுத்த ஒரு ஏற்றத்துல தொடர்ந்து ஏற வாய்ப்புள்ள ஒரு பங்கா கூட நம்ம கருதலாம் ONGC. இன்னும் ONGC-யை பத்தி பல தகவல்கள் தெரிஞ்சுக்க விரும்புறவங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டாக்கை பத்தி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பல வீடியோஸ்ல பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திலீப் பெல்கான். திலீப் பெல்கானுக்கு நிறைய சாதகமான செய்திகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திலீப் பெல்கானோட டார்கெட் 500 அப்படிங்கிற ரேஞ்சோடு தாண்டி உயரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. குறிப்பா இந்த ஸ்டாக்கோட ஸ்டாப் லாஸ் 370 அப்படிங்கிற ரேஞ்சில நாம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து திலீப் பெல்கான் பத்தின டெக்னிக்கல் பார்ப்போம். திலீப் பெல்கானோட தற்சமயம் பிரைஸ் வந்து 402 இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து 370 அப்படிங்கிற அந்த லோவை நம்ம சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு ஸ்டாக்கோட எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்கன்னா 500 அப்படிங்கிற ரேஞ்சை தாண்டி உயர வாய்ப்பு இருக்கும். என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கவர்மெண்டோட 1 lakh crore பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல திலீப் பெல்கானோட பங்கு உயர்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திலீப் பெல்கான் இந்த பங்கோட அந்த EPC கம்பெனி ஏர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து 90% வரும். ஸோ பீஸ் கா ஸ்டாக்ஸ கம்பேர் பண்ணும்போது இவங்க கிட்ட வந்து நல்ல ஒரு அந்த அவுட்ஃபிட்ஸ் பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸும் இவங்க கிட்ட அதிகமா இருக்கிறதுனால ஸோ பீஸ் கம்பெனிஸ கம்பேர் பண்ணும்போது இந்த 1 lakh crore ப்ராஜெக்ட்ல வந்து இந்த திலீப் பெல்கான் ஸ்டாக்கு நிறைய சாதகங்கள் அமையும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இதை தொடர்ந்து அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது
கிளியரா கோல்டன் கிராஸ் ஓவர் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா திலீப் பில்கான் ஸ்டாக்ஸ திரும்பி பார்க்க வச்சிருக்கு. 50 day டிஎம்ஐய தாண்டி ட்ரேட் ஆகுது. ஸோ ஓவராலா திலீப் பில்கான 370 சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு 500 மினிமம் டார்கெட்டா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பங்கையும் மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த ட்ரிபிள் டாப் ஃபார்மேஷன் 500 தான் இருக்கு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த ஸ்டாக்கை பரிந்துரைத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. மூணாவதா நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ். இந்த ஸ்டாக்கை பத்தி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸ்க்கு அப்புறமா 200 டிஎம்ஐ கிராஸ் ஓவர் கொடுத்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. அண்ட் யூ பேட்டர்னை கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. சிம்பிளா சொல்லணும் இந்த ஸ்டாக்குக்கான டார்கெட் 180. இப்போ வந்து 168 இருக்கிற இந்த பங்கு வந்து தொடர்ந்து உயர்ந்து 180 அப்படிங்கிற லெவல்ல ரீச் பண்ணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அண்ட் ஸ்டாப் லாஸஸ் 130. ஸோ 130 சப்போர்ட்டா வச்சுட்டு ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ நம்ம மினிமம் வந்து 180 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணங்கள் கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் டெலிகாம் எக்யூப்மெண்ட் அண்ட் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற ஒரு மூணுநிலை கம்பெனி. இது வந்து 5G நெட்ஒர்க், இந்தியாவில 5G நெட்ஒர்க்கான ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க வித் டெக்மா கேந்திரா அண்ட் ரிலையன்ஸ் ஜியோ. ஸோ இதெல்லாமே வந்து இவங்களோட பிசினஸ் பில்டப். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்மார்ட் சிட்டியோட ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இவங்க எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நம்மளுடைய PM அனௌன்ஸ் பண்ணியிருந்தார்ல, 6 lakh வில்லேஜ் வில் பி எனேபிள் வித் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் அண்ட் கேபிள்னு சொல்லி. ஸோ அந்த 600,000 வில்லேஜஸ்க்கு இவங்க ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கேபிள் கனெக்ஷன் கொடுக்க போறதுல முக்கியமா பயனடைய போற கம்பெனிஸ்ல ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸை அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் பங்கையும் நம்ம வந்து நம்மளுடைய செப்டம்பர் மாத பங்குல ஆட் பண்ணி வாட்ச் பண்ணி ஸ்டாப் லாஸோட கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த மூன்று பங்குகளை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மூணு பங்குகளை நீங்க ஆட் பண்ணுவீங்களா, இந்த மூணு பங்குகள்ல இருக்கிற மேக்ஸிமம் ரிஸ்க் என்ன, இதை பத்தி எல்லாமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நான் வெயிட் பண்றேன். இதே மாதிரி தொடர்ந்து பல முக்கிய இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ குட் டே.